Minus, minus, minus. I don't like it. I avoid. But minus likes me. I can't avoid. டேய் டேய் ஏன்டா மைனஸ் வாங்கி கொடுத்த? அம்மா சாப்பிட்ட ஆறு நாள் ஆச்சு. ஒரு காலத்துல ரேங்க் புஷ் அப்படின்றது ஒரே ஒரு ஃபார்மேட்டா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல லூட் அடிக்கணும், பொறுமையா கேம்ப் போடணும், கடைசியில ஃபைட் பண்ணி வின் பண்ணணும். ஆனா இப்ப கொடுத்துருக்கிற சில நியூ மோட்ஸ்னால ரேங்க் புஷே ஃபயரா இருக்கு. அதுக்கு காரணம் இந்த வெட்டி பையன் சோம்பேறி டவர் தான். சோ ஜோன் ஸ்டார்ட் ஆனது வந்து மூணாவது ஜோன் முடியிற வரைக்குமே பயங்கர என்கேஜிங்கான ஃபைட் இருக்கு. எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, யார் இவன், எந்த டீம் இவன், எதுக்கு நம்மள அடிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. சோ அதனாலதான் இந்த ரேங்க் புஷ்ல நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணேன், எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல சொல்ல போறேன். வணக்கம் பிரதர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது வினோ கேமிங் தமிழ். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லெட்ஸ் டு இட் பிரதர்ஸ். நான் ஃபர்ஸ்ட் விஷயமா நிறைய பேர் கிட்ட நான் பாக்குறது என்ன அப்படின்னா, இந்த பிரமிட் ஃப்ளோட்டிங் ஐஸ்லாண்ட் இருக்கு இல்லையா, இதுல யாருமே வந்து குதிக்க மாட்டாங்க. மேல பிரமிட்ல இருக்கிறதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அங்க கில்ஸ் வரல அப்படின்னாலும் அங்க நீங்க அடிக்கிற டேமேஜ் எல்லாமே கால்குலேட்டட் தான். நம்ம மேல போயிட்டு 1000 டேமேஜ் அடிச்சுட்டு நம்ம செத்துறோம், இல்ல நம்மளே கீழே குதிச்சுனா கூட, இன்கேஸ் நீங்க ஸ்டார்ட் அதே சேம் விஷயம் எல்லாரையும் கீழே விட்டுறாது. சோ கண்டிப்பா ஏசு குரோன் வந்து எல்லாராலையும் வந்துட முடியுது. நான் என்ன பண்ணேன், நான் இவ்வளவு மேட்ச் விளையாண்டு எனக்கு எந்த மேட்சுமே ஆட்டோ மேட்சிங் ஒழுங்கா அமையல. சோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவனுங்கதான் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா நான் அவனுங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். அவனுங்களை ஃப்ரண்ட்ல ஏற விட்டேன். ஃப்ரண்ட்ல ஏற விட்டவொன்னே எனிமிஸ் அவனை அட்டாக் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நான் அதை வச்சு எனிமிஸோட பொசிஷனை ரிவீல் ஆயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, நார்மல் கிளாசிக்ஸ் கூட நம்ம ஆட்டோ மேட்சிங் வச்சுட்டு நம்மளுக்கு டீம்மேட்ஸே இல்லைனாலும் கண்டிப்பாக விளாட முடியும். ஆனால் இந்த மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ மேட்சிங் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி அட்டாக் பண்ண முடியாது. ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு கண்டிப்பாக எனிமிஸோட மேன் பவர் கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா எத்தனை பேர் ரீகால் ஆனால், எத்தனை பேர் இங்கே வந்திருக்கான், ரீகால் ஆகிட்டு அவன் பேராஷூட்லேயே நமக்கு பின்னாடி இறங்கிட்டானா, அதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ இருக்கும் போது ஆட்டோ மேட்சிங் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹையன் டிவைஸாகவே இருந்தாலும் ரேங்க் பூஸ் பண்ணுறது கண்டிப்பாக கடினம் விஷயம். இதுல ஒரு விஷயத்த நான் நல்லா நோட் பண்ணேன். அது என்ன அப்படின்னா, நான் கூட அடிக்கடி சுத்துறேன், ஆனா ஏன் கூட ஒரு ஆட்டோ மேட்சிங் பிளேயர் அவன் ஒண்ணுமே விளையாடினாலும் கடைசி வரைக்கும் உயிரோட இருக்கான். இதுல எனக்கு சிம்பிளா புரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மோட் கேம்ஸ் எல்லாம் சேமா ஒரே டெம்ப்ளேட் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. சோ என்னோட அனலைஸ் படி பாத்தீங்கன்னா, இப்ப மேப்ல தெரியுற இடங்கள் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான இடம். சோ இந்த மேப்பை வச்சு நீங்க கொஞ்சம் சேஃபா ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்றபடி லோன் டிவைஸ் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக இந்த மோடை யூஸ் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் சர்வே ஆகலாம், ரேங்க் புஷ் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீகால் டவர் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஆயிரும். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் தேர்ட் ஜோன் முடிகிற வரைக்கும் தான் இது எல்லாமே குழப்பம், கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்கும். தேர்ட் ஜோன் முடிஞ்சிச்சு அப்படின்னா எகெயின் நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ எப்பயும் போல தேர்ட் ஜோன் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஜோனுக்காக சிக்கன் டின்னருக்காக எப்படி காமா விளாடுமோ அந்த மாதிரி கேம் பிளே மறுபடியும் ஆயிடுது. உள்ளே ரூமில் பாரு, ஏதாவது பண்ணுறியா பாரு, அதெல்லாம் பிடிக்கக்கூடாது, வருவான், போய் ஏறி அடி, அறா உள்ளே ரூமில் இருக்கான்டா, போய் அறா. Really, nigga? போலாம்டா. ஏ ரைட்ல ஆள்றா, க
முடிஞ்சு போச்சு. ஆமாம், அப்போ அடிச்சுட்டு நாங்களே அவங்க வருவாங்கடா. சுபாஷ் ஜாக்கிரதையா, வண்டி இப்போ வண்டி எடுத்துருவா, தப்பிச்சிடலாம், கப்புன்னு போயிடலாம். நீ அச்சே ஆகும்டா, நீ ஆப்போசிட் சைடில் இருக்கு. நாலு பேர் இருக்காங்க, 1 HP பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரெண்டு ஸ்குவாட் இருக்கானுங்க பாரு, மாத்தி மாத்தி அடிச்சுக்கானுங்க பாரு. இவங்க ரெண்டு பத்தி அடிச்சானுங்க தான். என்னடா நடக்குது, எல்லா ஸ்குவாடையும் நம்ம கையை வச்சிருக்கோம். குழப்பத்தை உண்டாக்கி விட்டு நான் தோழரே. ஓ ஏமி பாபு, எந்த சார் இது, என்ன சார் மூவி இது சார்? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. படுக்குங்க, பிளான் கொடுத்துருக்க தெரியுங்களா, நீ தான் கொடுத்துருக்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஐயோ, ரிப்போர்ட் பண்ணிட போறானேடா. சத் ஓ மை காட், முன்னாடி மட்டும் போயிடாதீங்க சார். துக்கியா மெக்கியா துக்கியா தூஃபா. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷீல்டு ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த ஷீல்டு இருக்கிறதுனால நம்ம நிறைய இடத்துல நம்மளும் தப்பிக்கிறோம், எனிமிஸும் தப்பிக்கிறாங்க. பட் ஷீல்டு நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு ஃபோர்ட்நைட் மாதிரிலாம் எடுத்துட்டு போயிட முடியாது. நீ என்ன அட்டாக் பண்ற, நான் அப்புறம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஷீல்டுல ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, என்னன்னா நம்ம கிளிக் பண்ணும் போது கரெக்டா வந்து உழுவாது. மத்தபடி தேர்ட் ஜோனுக்கு அப்புறம் காமனான கேம் தான், எக்ஸப்ட் இந்த ஷீல்டு. ஏ, அவர் கால் கொடுக்க மாட்டாப்ல. நீ அடி வாங்க வண்டி எடுக்க முடியுமா பாரு, அப்படியே நான் ஸ்மோக் போகிறேன். 2.5 ஆரம்பிச்சிருச்சு. லெஃப்ட் வந்து அடிக்கிறாடா, பேக் ஓட்டேன். இங்கே ஓடி வரான் பாரு. வண்டி இருக்குவா,
விட்டுட்டேன்யா. ஷீல்டு நம்பவே கூடாது. ஷீல்டு வைக்க போய் தான் ஒன்றுச்சு இல்லை. So thank you so much for this. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பாய் 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 கைஸ்.